வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் கேளுங்க ஒரு ஊரில் ஒரு கந்தன் என்பவர் இருந்தார் அவருக்கு ஒரே மகன் பாபு அவங்களுக்கு மாந்தோப்பு இருந்தது அதாவது மா மாமரம் நிறைந்த ஒரு தோப்பு இருந்தது பாபு வந்து அவன் அப்பாவுடைய மாந்தோப்பு சென்று நான் பழங்களை எல்லாம் பறித்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு மாந்தோப்புக்கு சென்றான் பகல் வேலை வெயில் வேற கொளுத்தி கொண்டிருந்தது அவன் அந்த மாம்பழங்களையெல்லாம் பறித்து கொண்டு மாலை வீடு திரும்பினான் வீடு திரும்பிய சிறிது நேரத்திலேயே அவனுக்கு காய்ச்சலும் அதிகமாக இருந்தது அவனுடைய அப்பா கந்தன் ரொம்பவும் பயந்து போய் டாக்டர் ஃபோன் பண்ணி டாக்டரை வரவழைத்து கந்தனை செக் பண்ணார் டாக்டரோ ஐயோ இப்படி இவ்வளோ காய்ச்சல் இருக்குது பகல் நேரத்தில் எதுக்கு இந்த பையன் அங்கே தோப்புக்கெல்லாம் போகணும் அலையணும் பெரியவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டிருந்தா இப்படியெல்லாம் துன்பப்பட்டிருக்க வேண்டாம் பெரியவர்கள்லாம் பேச்சை கேட்கணும் நீங்கள் உங்கள் பையனுக்கு புத்திமதி சொல்வதில்லையா அப்படின்னு அந்த டாக்டர் உபதேசம் செய்து மேலும் மேலும் பாபுவை வருத்தமடையச் செய்து கொண்டிருந்தார் இது அவனுடைய அப்பாவான கந்தனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை அவர் டாக்டரிடம் வேண்டாம் டாக்டர் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் என் மகனை மீண்டும் மீண்டும் வருத்தமுறை செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இப்போதும் நான் வேறு டாக்டரை பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார் டா டாக்டரோ ரொம்பவும் மிக்கப்பட்டு சென்று விட்டார் கந்தன் தன் மகன் பாபுவை வேறு டாக்டரிடம் சென்று தன்னோட காய்ச்சலுக்கான மருந்துகளை வாங்கி கொடுத்து அவனை சரிப்படுத்தினார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றார் துன்பம் அடைஞ்சவங்ககிட்ட குறைகளை கண்டுபிடிச்சு கூறி நான் அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லி சும்மா அவங்கள மேலும் வருத்தமறை செய்யக்கூடாது செம்மயம் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா ஆறுதல் கூறி அவங்கள நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுருக்கிறது தான் நாம் செய்யும் ஒரு நல்ல உதவி பேருதவி இதுதான் சரியான வழி